யுத்தம் காரணமாக குறிப்பாக 2009 யுத்த நிறைவிலே எங்களுடைய மக்கள் ஆயிரக்கணக்கிலே காணாமல் போனார்கள். அவர்கள் அந்த மக்களினுடைய உறவுகள் பெற்றோர்கள் போராட்டம் தொடங்கி இன்று 2000 நாட்களை கடந்திருக்கின்றது. அவர்கள் கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்கள் இன்று 2000வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிளிநொச்சியில் வடகிழக்கில் 8 மாவட்ட மக்களும் இணைந்து இந்த 2வது நாளை நிறைவு நாளை அவர்கள் இந்த ஒரு போராட்டத்தின் ஊடாக கிளிநொச்சியிலே ஒரு போராட்டத்தின் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு ஒரு நாங்கள் நினைக்கின்றோம், திட்டமிட்டு நீங்கள் ஞாபகத்தை படத்தை பிடித்தால் ஒரு சுலோகங்களை பிடித்தால் புலிக்கு ஆதரவாக புலிக்காக அஞ்சலி செய்கிறார்கள் என்ற ஒரு உடனடியான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறீர்கள். இதுதான் இங்கே நடக்கிறது. காலம் காலமாக சிறுபான்மையினர் ஒதுக்கப்படுவது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களும் வடகிழக்கு முழுவதும் இந்த பாராளுமன்றத்திலேயும் சிறுபான்மையின மக்களினுடைய பிரதிகள் அவர்கள் தங்களுடைய பேச்சு சுதந்திரத்திலிருந்து கருத்து சுதந்திரத்திலிருந்து அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள், தடுக்கப்படுகின்றார்கள். இதற்கும் நீதிமன்றங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் இன்று இந்த சபையிலே முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 121 பெற்றோர்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகள் போராட்ட களத்திலே இருந்தவர்கள், அகிம்சையான போராட்ட களத்திலே ஜனநாயக வழியில் இருந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ச்சியினால் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த இறப்பை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அந்த இறப்பும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய கொலை பட்டியல்களுக்குள்ளே பெற வேண்டிய ஒரு விடயம். அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களை வீதிகளில் இறங்கி போராட்டம் வைத்து கொல்லப்பட்டார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த போராட்டங்களுக்கு என்ன தீர்வு இருக்கின்றது?